தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர்கள் யூனியனுடைய மாநில காப்பாளராக இருக்கிறேன். என்னுடைய பெயர் தேவராஜன். இந்த யூனியன் திருக்கோயில், அதாவது முதுநிலை அல்லாத திருக்கோயில்களில் பணிபுரிகின்ற அனைத்து பணியாளர்களுடைய கோரிக்கைகளுக்காகவும் அவர்களை பாதுகாப்பதற்காகவும் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து நடந்து வருகிறது. இப்பொழுது புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், இந்த துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு அண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரசு இதற்கு முன்பு எப்பொழுதுமே திருக்கோயில் பணியாளர்களுடைய கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையில் சொன்னதில்லை. ஆனால் முதல் முதலாக திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே அறிவித்தார்கள். அதேபோன்று அந்த அறிவிப்புகளை செயல்படுத்துவதற்கு இப்பொழுது வேகமாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். தினக்கூலி பணியாளர்கள் 1500 பேர்களை நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அதற்காக எங்களுடைய சங்கத்தின் சார்பில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் துறை அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த கிளை சங்கத்தின் சார்பாக ஒரு கோரிக்கையை அரசுக்கு வைத்திருக்கிறார்கள். அதாவது திருக்கோயில் பணியாளர்களுக்கு இந்த பொங்கல் நெருக்கத்திலே அரசு ஊழியர்களுக்கு போனஸ் கொடுக்கிறார்களே, அதே போன்று திருக்கோயில் பணியாளர்களுக்கு ஆரம்பத்தில் 200 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்து கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு அது 1000 ரூபாயாக உயர்த்தப்பட்டு அதே தொகை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தொகையை நாங்கள் 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்க இந்த அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம். துறை அதிகாரிகளுக்கும் இந்த விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையை இந்த ஆண்டே நிறைவேற்ற வேண்டுமென்று இந்த கூட்டத்தின் வாயிலாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.